மாலை முரசு ஆன்மீகம் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பன்னிருவர் பெருமை என்கிற இந்த நிகழ்ச்சியானது ஆழ்வார்கள் 12 பெயர்களுடைய திவ்ய சரித்திரங்களை நன்றாக விவரித்து கூறும் நிகழ்ச்சியாகும். திருமழிசை ஆழ்வார் திருமழிசை என்கிற தன்னுடைய அவதார ஸ்தலத்தில் அஷ்டாங்க யோகத்தில் இருந்து கொண்டு ஜெகநாத பெருமாளை நன்றாக தியானித்து கொண்டு இருந்தார். அந்த சந்தர்ப்பம் பார்த்து ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் ஆகாய மார்க்கமாக சஞ்சரித்து கொண்டு இருந்தார்கள். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை பார்த்து ஏதோ ஒரு தேஜஸ் தெரிகிறதே, இது என்ன என்று கேட்டாள். அப்போது சங்கரனார் உமாவை பார்த்து கீழே ஒரு யோகேஸ்வரர் இருக்கிறார், அவருக்கு திருமழிசை பிரான் என்பது திருநாமம், அவர் இதற்கு முன்பு சைவ சமயத்தில் இருந்து நம்முடைய பக்தனாக இருந்தார், இப்போது வைணவ மார்க்கத்தில் நின்று நாராயணனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார் என்று கூறினார். அப்படியானால் அப்பேற்பட்ட பெரியவருக்கு நாம் தரிசனம் தந்து வரமளித்து செல்வோமே என்று உமாதேவி கூறினாள். அதை கேட்டதும் சிவபெருமானும் அவளையும் அழைத்து கொண்டு திருமழிசை ஆழ்வார் திருமுன்பு வந்து காட்சி தந்தார். திருமழிசை ஆழ்வார் அவரை கண்டும் காணாதவராக பேசாமல் மௌனமாக இருந்தார். மேலும் அந்த சந்தர்ப்பத்தில் திருமழிசை ஆழ்வார் ஒரு கந்தல் துணியை ஊசி நூலால் தைத்து கொண்டும் இருந்தார். இதை கண்டதும் சிவபெருமான் திருமழிசை ஆழ்வாரை பார்த்து, பெரியவரே, நான் வந்து நிற்கிறேன், ஆனால் நீங்கள் இப்படி மௌனமாக அலட்சியமாக இருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். அதற்கு திருமழிசை ஆழ்வார், உங்களால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அதனால்தான் நான் மௌனமாக இருந்தேன் என்று கூறினார். அதற்கு சிவபெருமான், இருந்தாலும் என்னுடைய வரவு வீண் போகக்கூடாது, ஏதாவது வரம் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டார். அதை கேட்டதும் திருமழிசை ஆழ்வார், எனக்கு மோட்ச லோகமான பரமபதத்தை நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அதற்கு சங்கரனார், பரமபதத்தை அருளக்கூடியவர் திருமாலே, மோட்சம் அளிப்பவன் முகுந்தனே, அந்த சக்தி எனக்கு இல்லை என்று கூறிவிட்டார். உடனே திருமழிசை ஆழ்வார், அப்படியானால் அந்த பரமபதத்தை முக்தியை அடைவதற்காக நீண்ட ஆயுளை எனக்கு தாருங்கள், அதற்கு தேவையான சாதனங்களையெல்லாம் நான் அனுஷ்டிக்க வேண்டும், அதற்காக எனக்கு தீர்க்கமான ஆயுளை தந்து அருள் புரியுங்கள் என்று கேட்டார். அப்போது முக்கன் பிரான், ஒவ்வொருவருக்கும் ஆயுள் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது, அதை கூட்டவோ குறைக்கவோ என்னால் முடியாது என்று கூறிவிட்டார். வேறு ஏதாவது வரம் கேளுங்கள் என்றும் கூறினார். அப்போது திருமழிசை ஆழ்வார் புன்முறுவலோடு இந்த சங்கரனாரை பார்த்து, இந்த ஊசியின் வழியே இதன் காது வழியே நூல் எளிதாக நுழையுமாறு நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்டதும் அந்த முக்கன் பிரானுக்கு கடும் கோபம் உண்டானது. நீங்கள் என்னை பரிகாசம் செய்கிறீர்கள், கேலி செய்கிறீர்கள், இப்போதே மன்மதனை பொசுக்கியது போல நான் உங்களை பொசுக்குகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த முக்கன் மூர்த்தி தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அதை திறந்த உடனேயே பொறியும் புகையும் கிளம்ப ஊழிக்கால நெருப்பு அந்த இடத்தை சூழ்ந்தது. அதை கண்டதும் திருமழிசை ஆழ்வார் சற்றும் மனம் தளரவில்லை. உடனே அவர் தன்னுடைய வலது காலின் கட்டை விரலில் ஒரு கண்ணை திறந்து காட்டினார். திருமழிசை ஆழ்வாரின் வலது திருவடியில் உள்ள பெருவிரலில் மூன்றாவதாக ஒரு கண் இருந்தது. அந்த கண்ணை அவர் திறந்துவிட அந்த கண்ணிலிருந்து கோடி சூரியனும் கோடி அக்னியும் கிளம்பியது போல இந்த ஊழிக்கால நெருப்பும் மின்மினி பூச்சி என்று தோன்றும்படியாக அப்பேற்பட்ட ஒரு பெரு நெருப்பு கிளம்பி அந்த முக்கன்மூர்த்தியையும் சுடத் தொடங்கியது. உடனே கடும் கோபமடைந்த சங்கரனார் தன்னுடைய சடையில் இருந்து ஊழிக்காலத்தில் மழையை பொழியக்கூடிய புஷ்கலாவர்த்தகம் என்கிற மேகங்களை ஏவிவிட்டார். அந்த மேகங்களை கிளப்பி நீங்கள் பிரளய காலத்திற்போல இப்போது மழையை பொழியுங்கள் என்று ஆணையிட்டார். கங்காதரனின் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த புஷ்கலாவர்த்தகம் என்கிற மேகங்களும் பெரிய மழையை பொழிய தொடங்கின. ஒவ்வொரு ஜலதாரையும் யானையின் துதிக்கை போன்ற ஒரு கணம் உள்ளதாக வந்து விழுந்தது. இப்படி ஒரு பெரு வெள்ளம் தன்னை சூழ்ந்தும் கூட திருமழிசை ஆழ்வார் பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை, அசையவும் இல்லை. அப்படியே யோகத்தில் அமர்ந்து கொண்டு ஜெகநாத பெருமாளை தியானம் செய்து கொண்டே இருந்தார். இவருடைய பக்தியை இவ்வாறு சோதித்து அதில் இவருடைய உறுதியை கண்டுகொண்ட அந்த சங்கரனார் திருமழிசை ஆழ்வாரை பார்த்து பெரும் சந்தோஷமடைந்தார். பக்திக்கு இப்படி ஒரு உதாரணமாக இவர் திகழ்கிறாரே என்று இவருக்கு பக்தி சாரர் என்கிற திருநாமத்தை விருதை சூட்டி மகிழ்ந்தார் சிவபெருமான்.
மேலும் தன்னுடைய பத்தினியான உமாதேவியை பார்த்து எவ்வாறு அம்பரீஷனால் துர்வாச முனிவர் வெல்லப்பட்டாரோ அதே போல இப்போது இந்த பக்திசாரரால் நான் வெல்லப்பட்டு விட்டேன் என்று கூறி சந்தோஷமடைந்து மீண்டும் ரிஷப வாகனத்தில் ஏறி உமாதேவியையும் அழைத்து கொண்டு தன்னுடைய கைலாச பர்வதத்திற்கு சென்று விட்டார். இப்போது திருமழிசை பிரான் இப்படி ஒரு சோதனைக்கு ஆட்பட்டும் உறுதியான பக்தியோடு திகழ்ந்தவராக பக்தி சாரர் என்று அனைவராலும் கொண்டாடப்பட்டவராக திருமழிசை திருத்தலத்திலேயே நன்றாக வாழ்ந்து வந்தார். அஷ்டாங்க யோகத்தால் திருமங்கை வள்ளியின் மணவாளனை தியானம் செய்து வந்தார். இந்த நிகழ்ச்சியை மெய்யாக்கும் விதமாக இன்றும் கூட திருமழிசை என்கிற இந்த க்ஷேத்திரத்தில் திருமழிசை ஆழ்வாரின் மூலவர் திருமேனியில் அவருடைய வலது திருவடியில் உள்ள கட்டை விரலில் மூன்றாவதாக ஒரு கண் காணப்படுகிறது. இந்த மூன்றாவது கண்ணை கொண்டுதான் இப்படி ஒரு லீலையை இவர் சிவபார்வதிகளோடு நிகழ்த்தியிருக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சியை இவருடைய வலது திருவடியின் கட்டை விரலில் உள்ள மூன்றாவது கண்ணானது இன்றும் காட்டி தருகிறது. இப்பேற்பட்ட இந்த திருமழிசை திருப்பதியில் இருந்து கொண்டு பக்தி சாரராக திருமழிசை ஆழ்வாராக இருந்து கொண்டு ஜெகநாத பெருமாளோடு அவருடைய தியானத்திலேயே ஆழ்ந்தவராக திருமழிசை பிரான் வாழ்ந்து வரலானார். கேட்டாலே அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய உயர்ந்த இந்த பன்னிருவர் பெருமை நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை இனி வரும் பதிவுகளில் தொடர்ந்து காண்போம். ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து